கேஜு. இந்த இம்போர்ட்டர் கேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேர் லவ் பேர்டு வளர்க்கலாம். இந்த லவ் பேர்ட் இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வைக்கிறது, ஃபீடு வைக்கிறது எல்லாமே இந்த கேஜில் ஈஸி. கீழே அதே மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே இருக்கும், நீங்கள் ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் வந்து 750 ருபீஸு. நம்மக்கிட்ட வந்து 500 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 15,000 ரூபா வரைக்கும் இம்போர்ட்டட் கேஜஸ் இருக்குது. நம்ம பேர்டோட வெரைட்டி சைஸை பொறுத்து கேஜோட சைஸ் வந்து நம்ம மாற்றிக்கணும். பார்த்திங்கன்னா 1,500 ருபீஸு. இது பார்த்திங்கன்னா அந்த காக்டெயில் அந்த மாதிரி பெரிய பேர்டுக்கெலாம் கொஞ்சம் வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஷேப்பை பார்த்திங்கன்னா சிலிண்ட்ருக்கெலாம் அழகான ஷேப்பு, பேர்டு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு இது நல்ல கேஜ். அதே மாதிரி நம்மக்கிட்ட பேர்ட்ஸுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். மிக்சர் சீட் கிடைக்கும், சன்ஃப்ளவர் சீடு எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு கணவாய் ஓடு, கால்சியம் பிளாக்கு, பேர்ட்ஸுக்கு மல்டி விட்டமின் டானிக்கு எல்லாமே நம்மக்கிட்ட. 2:1 இந்த டேங்கோட சைஸு, 4mm கிளாஸில் பண்ணியிருக்கோம். மூடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைபர் மெட்டீரியலில் டாப். ஏன் இந்த மெட்டீரியல்னால் தண்ணி பட்டால் வீணாக போகாது, உங்களுக்கு லைட் போட்டாலும் இந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட் வழியாக லைட்டிங்லாம் வெளியில் வரும்போது பார்க்கவே அழகாக இருக்கும். செட் பண்ணனா அவ்வளோ அழகாக இருக்கும். ரெண்டாவது நாங்கள் இந்த கிளாஸ் டேங்க் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து மோடி கார்டு இல்லை செயின்ட் கோபன் இந்த மாதிரி பிராண்டட் கிளாஸஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சிலிக்கான் பேஸ்ட் பார்த்திங்கன்னா டவுசில்னு ஒரு பிராண்டு போட்டு தான் ஒட்டுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டியூபே பார்த்திங்கன்னா 700 ருபீஸ் ஒரு காஸ்ட்டு. மிச்சம் எல்லா கடையிலையும் கமர்ஷியலாக வந்து வெறும் 150 ரூபா சிலிக்கான் போட்டு ஒட்டுவாங்க. பார்த்திங்கன்னா லைஃப் வராது. நம்ம டேங்க்லாம் பார்த்திங்கன்னா 8 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் ஒழுகாது, அந்தளவுக்கு குவாலிட்டியான சிலிக்கான் போட்டு ஒட்டுறோம். அதனால் எங்கள் கிட்டே ஒரு 50 ரூபா கூட தான் இருக்கும் டேங்க்கு, ஆனால் குவாலிட்டியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அடுத்து இதில் இந்த இம்போர்ட்டட் டேங்க், இம்போர்ட்டட் டேங்க்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் கண்ணாப்பண்ணா பிராண்ட்லாம் பண்ணுறதில்ல, போயு பண்ணுறோம், சன்சன் பிராண்ட் பண்ணுறோம். ரெண்டு பிராண்ட் இம்போர்ட்டட் டேங்க் மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் டயோன்னு ஒரு பிராண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலங்காலமாக மார்க்கெட்டில் உள்ள பிராண்டு, நாங்கள் 98லேருந்து விட்டுட்ருக்கோம். இந்த டேங்கில் பார்த்திங்கன்னா ஃபில்டர், லைட்டு எல்லாமே இன்பில்டு. தண்ணி வந்து நீங்கள் மாதம் ஒரு டைம் மாற்றினா போதும், அந்தளவுக்கு தண்ணி சுத்தமாக க்ளீனாக வச்சுருக்கோம். 1 மந்த் ஆனாலும் கிளியராக இருக்கும், அந்தளவுக்கு தண்ணியை சுத்தமாக வச்சுக்கும். அதே மாதிரி இந்த கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது. ரெண்டாவது இது கார்னர்லாம் பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது டஃபன் பண்ணி பெண்ட் பண்ணியிருப்பாங்க. டஃபன்டுனால் நம்ம நார்மல் கிளாஸை விட ஸ்ட்ராங்கர், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. டேங்க்லேயே சின்னது இது பார்த்திங்கன்னா 1.5 அடி தான் நீளம் இருக்கும், ஹைட்டும் 1.5 அடி. இது வந்து டைன் ஒரு பிராண்டு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் 3500 ரூபாய்க்கு தரோம், அதுலேயே மோட்டர் லைட்டு எல்லாமே வந்துடும். இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தண்ணி மாற்றினா போதும். அதுக்கடுத்து இது போயு பிராண்டு, இது 4500 ரூபாய். அதே சேம் சைஸ் தான் ரெண்டுமே. இது வந்து 4500 ரூபா. ஏன்னா இது மேலே வந்து டச் சென்சார் இருக்குது. நீங்கள் தொட லைட்டிங்கோட கலர்லாம் மாறும், 3 கலர் மாற்றிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிராண்டு, லைஃபும் வரும், கிளாஸும் சீக்கிரம் மங்காது. சிபி பிராண்டோட ஃபுட் எல்லாமே இருக்குது, ஒசாகா க்ரீன், ஒசாகா ஆரஞ்ச், அப்புறம் ஆப்டிமம், இதெல்லாம் சிபியோட பிராண்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோல்ட் ஃபிஷ்ஷுக்கு நல்ல ஃபுட்டு. இது பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் தரும், போட்டிங்கன்னா கோல்ட் ஃபிஷ்ஷோட கலர்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது ஆஸ்தாக்சின் கரோட்டின் ரெண்டும் அதிகமாக உள்ள ஃபுட்டு கொடுத்தாலே மீனோட கலர்லாம் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் மற்றபடி விலை கம்மின்னா நம்மக்கிட்ட இந்த இருக்க டயோன்னு ஒரு பிராண்டில் இதான் விலை கம்மி, பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு தரும். ஆனால் பார்த்திங்கன்னா சத்து கம்மி, மீனோட கலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதனால் எப்பயுமே கொஞ்சம் ஆஸ்தாக்சின் கரோட்டின்லாம் அதிகமாக உள்ள ஃபுட்டு கொடுங்க, அப்போ தான் மீனும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பிளட் பாம்ஸ் மீனுக்கு பிடிச்சமான உணவே புழு தான். இயற்கையில் பார்த்தோன்னா மீன்லாம் புழு சாப்பிட்டு தான் வளரும், அதனால் ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம மீன் தொட்டியில் வந்து உயிரோடு உள்ள புழு போட்டிங்கன்னா ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளட் பாம்ஸ் வந்து அதாவது ஃப்ரீஸ் பண்ணி ட்ரை பண்ணி வருது. அதனால் இது தாராளமாக மீனுக்கு போட்டிங்கன்னா மீன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரோட்டீனும் பார்த்திங்கன்னா 40% அபோவ், அதனால் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபிஷ் ரீவார்மிங் பண்ணுறதுக்கும் உள்ள மருந்து இது.
ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வயிற்றுக்குள்ளே வாம்ஸ் வந்துடும், அதனால் மீன் செத்து போகும். அதனால் இதை மந்த்லி ஒன்ஸ் டீமாமிங் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ளவர் ஆனுக்கு இது அவசியமான மருந்து. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஓஷன் ஃப்ரீயோட ப்ராடக்ட் இது வந்து ஆங்கர் வாம். மீனுக்கெலாம் காமனாக பார்த்தீங்கன்னா ஆங்கர் வாம் வரும், ஃபிஷ் லைஸ் வரும், அதெல்லாம் இந்த மருந்து போட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா சரியாயிடும். இதெல்லாம் நிறையா பேருக்கு இதெல்லாம் இருக்கிறதே தெரியாது, அதனால் அதை வாங்கி அவசியம் யூஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் எல்லோன்னு ஒரு மெடிசன். மிஸ்டர் எல்லோ பார்த்தீங்கன்னா ஃபின்ட்ரா டிசீஸ் வந்துச்சுன்னா இந்த மருந்தை போட்டிங்கன்னா 2 டேஸில் கிளியர் ஆகிடும். அந்த அளவுக்கு அருமையான மருந்து, விலையும் கம்மி. பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் வரும், விலை கம்மி. அவசியம் மீன் வளர்க்கும் போது நிறைய யூஸ் ஆகிற மருந்து இதுதான். பெட்ஸ் லைஃபோட ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா. இது என்னென்னா பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலதெல்லாம் குஞ்சு பொறிச்சிடும், பார்த்திங்கன்னா அம்மா சமயத்தில் இறந்து போயிடும், இல்லைன்னா அம்மா பேர்டு வந்து ஒழுங்காக ஃபுட்டு ஊட்டாது. அந்த மாதிரி டைம்லாம் நம்ம இதை வந்து சிரிஞ்சு மூலிமா நம்ம பேர்டுக்கு ஊட்டிங்கன்னா பேர்டு பார்த்திங்கன்னா கடை கடன்னு வளர்ந்துடும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அழகுக்கு வைக்கிற டாய்ஸு இந்த வீல். வீல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் பம்பில் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அழகாக ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி இந்த மலை மாதிரி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஏர் பம்பில் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த வீல் ரொட்டேட் ஆகும். பபுள் வந்து இந்த வீலில் தட்டும், உடனே வீல் ரொட்டேட் ஆகும், பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த கேமராமேன், இதெல்லாம் ரொம்ப வருஷமாக உள்ள டாய். அதெல்லாம் சின்ன பையனாக இருக்கும் போதுலேருந்து இந்த டாய் இருக்குது மார்க்கெட்டில், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கேமரா ஒர்க் ஆகும் ஏர் பம்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இதெல்லாம் அழகாக இருக்கும். மீன் தொட்டியில் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே உள்ள டேங்க் இது பார்த்திங்கன்னா கீழே எல்இடி லைட் இருக்கும், ஒரு ஃபைட்டர் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். மேலே உள்ளது வந்து 2 ஃபைட்டர் போடுற மாதிரி, நடுவில் ஒரு தடுப்பு இருக்கும், 2 பக்கமும் ஒரு ஃபைட்டர் போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று முறைச்சிக்கிட்டு தக்கையெல்லாம் விரிச்சிக்கிட்டு பார்க்கவே அழகாக இருக்கும். இதெல்லாம் நம்மக்கிட்ட எப்பயும் ஏன்னா எல்லாமே கிடைக்கும். நாய்க்கு இப்போ ஒரு நாயின்னு ஒன்று வாங்கினீங்கன்னா அவசியம் அதுக்கு சோப்பு வேணும். குளிப்பாட்டுறதுக்கு சோப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பிராண்ட் வச்சுருக்கோம் எப்பயும். அதே மாதிரி விட்டமின் டானிக் எல்லாமே இருக்குது. விட்டமின் டானிக் எல்லாமே ப்ரியோ கோல்டு, கோல்டு கோட், ஸ்கை கால், இமுனால், பெட்டப், லீவ் 52, ஃபர்க்ளோ. முடி கொட்டுது அப்படின்னா அதுக்கு டானிக் இருக்குது, அந்த டானிக் கொடுத்தீங்கன்னா முடி கொட்டுறது நின்றுடும். மற்றபடி மேலே எதுவும் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவும் இருக்குன்னா அதுக்குன்னு டானிக் இருக்குது. நியூட்ரிகோட் அட்வான்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம்லாம் சரியாயிடும், நாயே அளவு பல பலன்னு அழகாகிடும். அதே மாதிரி ஷாம்பு பார்த்திங்கன்னா ஆலோவேரா உள்ள ஷாம்புலாம் வச்சுருக்கோம் பெட்ஷைன்ற ப்ராண்டில். இதெல்லாம் எப்பயுமே எங்கள் கிட்ட கிடைக்கும். அதே மாதிரி இந்த ட்ரூல்ஸில் கால்சியம் போன். நாய் பார்த்திங்கன்னா குட்டி நாயெல்லாம் பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று கடிச்சிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி ஒரு போன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதை கடிச்சிக்கிட்டே இருக்கும், மற்ற பொருளெல்லாம் கடிக்காது. நாய்க்கு இந்த மாதிரி கடித்து சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா எலும்பு ஷேப்பில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாமே அது சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் தான், எலும்பு தான். இதை போட்டிங்கன்னா எப்போ தான் கடிச்சிக்கிட்டு அழகாக சாப்பிட்டுட்ருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன அது நல்லது அப்படின்னா அதோடய பல் ஈரெலாம் சுத்தமாகும், நாய்க்கு வந்து சொத்த புல் வராது. அதுக்கு தான் மெயினாக இது வந்து டெய்லி ஒரு எலும்பு உங்கள் நாய்க்கு போடணும். இது பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு, லாம் ஸ்டிக்கு. இது ஆட்டுக்கறி இல்லை செஞ்சுருக்காங்க. இது நேச்சுரல் ஃப்ளேவர் வெஜ்ஜு. இதெல்லாம் நாய் சாப்பிட்றது தான். இதெல்லாம் நம்மக்கிட்ட எப்பயுமே கிடைக்கும். அதேமாதிரி ட்ரூல்ஸில் போன், கால்சியம் போன். இது கொடுத்தீங்கன்னா நாய்க்கு கால்சியம் டெஃபிஷியன்சியே வராது. ரெகுலராக டெய்லி ஒரு 2 பீஸ் போட்டிங்கன்னா நாய்க்கு நல்லது, விட்டமின் டெஃபிஷியன்சியே வராது. பெடிகிரியில் மீட் ஜர்க்கி, இதுவும் நாய்க்கு போடுறது தான். நாய் ரொம்ப விரும்பி சாப்பிடும் இதெல்லாம். ஒன்ஸ் போட்டிங்கன்னா நாய் உங்கள் பின்னாடியே ஓடி வந்துட்டு. நாய்க்கு வந்து டிக்ஸ் இருக்குது, மேலே உண்ணி இருக்குது அப்படின்னா அதுக்கு போடுறதுக்கு நம்மக்கிட்ட பவுடர்லாம் இருக்குது. L2K ஒரு ப்ராண்ட் இருக்குது, நோட்டிக்ஸ் இருக்குது. நோட்டிக்ஸ்லாம் ரொம்ப பழைய ப்ராண்டு. அப்புறம் ஹிமாலயாவில் எரினான்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது. இதெல்லாம் உண்ணிக்குனே உள்ளது. இப்போ போட்டிங்கன்னா ஒரு 3 நாளில் பார்த்திங்கன்னா நாய் மேலே ஒரு உண்ணி இருக்குது, அதெல்லாம் செத்து போயிடும். அதே மாதிரி நாய்க்கு எதாவது காயம் ஏற்பட்டாலோ அதுக்கு எங்கள்கிட்ட மருந்து இருக்குது. விட்டமின் டேப்லெட்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டாக் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போயிடுச்சுன்னா அதே சாப்பிடும் ஒரு சில நாயெலாம். அது இந்த விட்டமின் டேப்லெட் நியூட்ரிஷன் ஒரு ப்ராண்டு, இது டெய்லி ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் வராது.
இது ஃபோர்ஸ் பண்ணிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டேப்லெட் எடுத்து கையில் வச்சாலே நாயே ஓடி வந்து சாப்பிட்டு. விட்டமின் சப்ளிமெண்ட் பேர்ட்ஸ்க்கு, விட்டமின் சப்ளிமெண்ட் பேர்டுக்கு, இதை டெய்லி குடிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு ட்ராப் கலந்து வச்சிங்கன்னு வச்சுங்க. அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பலன் அழகாக வரும். பேர்டே பார்க்க ஹெல்த்தியாக இருக்கும், பல பலன் இருக்கும். அதே மாதிரி விமரால், விமராலும் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்தது ஸ்கைவாம். நாய், குட்டி நாய்க்கு வந்து வயிற்றுக்குள்ளே பூச்சி இருந்ததுன்னா வெளியில் வர வைக்கிறதுக்கு இந்த ஸ்கைவாம் லிக்விடை ஊற்றுனீங்கன்னா வயிற்றில் உள்ள புழுவெல்லாம் வெளியில் வந்துடும். டாகை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணணும். மந்த்லி ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணால் தான் டாக் ஹெல்த்தியாக இருக்குது. நிறைய பாலில், பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குது. இந்த மாதிரி பால் இதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஹார்டாக நம்ம பால் வேணால் ஹார்டாக இருக்குது. எல்லாம் டாக் பால் எல்லாத்துலேயும் என்ன, நார்மல் பாலுக்கும் டாக் பாலுக்கும் ஒரு இல்லை வித்தியாசம் என்னென்னா, டாக் பால் எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே ஒரு சவுண்டு வரும் மைண்டாக உருட்டினாலே, அப்போ தான் நாய் விளையாடும். நம்ம நார்மல் பால்லாம் போட்டிங்கன்னா வந்து கடிச்சு பிக்கும், இல்லைன்னா விளையாடாமல் போயிடும். இது போட்டிங்கன்னா நல்லா விரும்பி விளையாடும், இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடும். அதே மாதிரி டாகுக்கு தேவையான பெல்ட்டு, பெல்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா சைஸஸும் எங்கக்கிட்ட இருக்குது. எங்கக்கிட்ட உள்ள பெல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல குவாலிட்டியானது. உள்ளே பார்த்திங்கன்னா பேடடு, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், நாய் கழுத்தை உறுத்தாது. வெளியில் வாங்குகிற பெல்ட்டுக்கும் நம்மக்கிட்ட உள்ள பெல்ட்டுக்கும் வித்தியாசம் இதுதான். பேடட் பெல்ட்டு கழுத்து புண்ணாகாது. அதே மாதிரி நாய்க்கு தேவையான பாடி பெல்ட்டு, சோக் செயின், கட்டி போடுற செயின் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. செயினில் பார்த்தீங்கன்னா, செயின் பார்த்துட்டிங்கன்னா கட்டி போடுறதுக்குள்ள செயின் 120 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரைக்கும் செயின் வச்சுருக்கோம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா யா வெளியிலாம் இருக்காது. இப்போ பிராஸ் சோ, பிராஸ் செயின், நாய் கட்டி போடுறதுக்கு பிராஸ்லே செயின், இது பார்த்தீங்கன்னா 2000 ரூபா அந்த செயின். இதெல்லாம் வெளியில் கிடைக்காது, ஆனால் அவ்வளோ குவாலிட்டியான செயின். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சே போகாது, எவ்வளோ இழுக்கிற நாயாக இருந்தாலும் பிய்யாது. என்ன செயினை வந்து யாரும் தேடிட்டு போவோம் பார்த்தீங்கன்னா, செயினை தேடிட்டு போயிடுவாங்க. அக்வாரியம் ஃபில்டர்ஸ், அக்வாரியம் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 300 இருக்கல, சின்ன சைஸ் டேங்க்லேருந்து பெரிய சைஸ் டேங்க் வரைக்கும் எல்லாத்துக்குமே எங்ககிட்ட ஃபில்டர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் இருக்கிறதுல சின்ன பவர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா சைஸ் வரையாக இருக்குது, 2500 ரூபா வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி அடுத்து இந்த மாதிரி கேனிஸ்டர் ஃபில்டருக்கு அடுத்த இது வந்து இந்த மாதிரி ஹேங் ஆன் ஃபில்டர். ஹேங் ஆன் ஃபில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு 5-6 பிராண்ட் இருக்குது. இதெல்லாம் போட்டிங்கன்னா தண்ணி வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கும். உங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் தண்ணி மாத்திரம் போதும், ஃபில்டர் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது பேர் ஹேங் ஆன் ஃபில்டர். என்ன இந்த ஹேங் ஆன் ஃபில்டர் போட்டோம்னா மோடி போட முடியாது, மோடியை வந்து கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் மாற்றணும். மற்றபடி நல்ல ஃபில்டருங்க, தண்ணியை சுத்தமாக வச்சுக்கும். டாப் ஃபில்டர்ஸும் எங்ககிட்ட எல்லா சைஸுமே, எல்லா சைஸ் தொட்டிக்கும் தேவையானது இருக்குது. ரெண்டாவது இந்த மாதிரி ஃபவுண்டெயின்லாம் செட் பண்ணுவாங்க. ஃபவுண்டெயினுக்கு செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பம்பெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபவுண்டெயின் செட் பண்ணுற பம்பும் இருக்குது, ஃபவுண்டெயின் கிட்டும் இருக்குது. இந்த கொடை மாதிரி கொட்டுறது, பூ மாதிரி கொட்டுறது, அதுக்கு உண்டான கிட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபவுண்டெயின் செட் பண்ணும்போது லைட்டெல்லாம் தேவைப்படும், தண்ணிக்குள்ளே எரியிற லைட்டு, அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா மீனுக்கு ஹீட்டர் வேணும். ஹீட்டர் எல்லாமே நம்மக்கிட்ட, எல்லா வாட்டேஜ் ஹீட்டர்ஸும் ரெடியாக இருக்குது. மீன் தொழிலுக்கு வின்டரில் ஹீட்டர் போட்டிங்கன்னா மீன் ஒன்றும் ஆகாது. நீங்கள் 28 டிகிரி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மீனெல்லாம் அப்படியே உயிரோடு இருக்கும், எதுவுமே ஆகாது. ஃபேன்ஸ், இதெல்லாம் பிளாஸ்டிக் டெக்கரேட்டிவ் பிளான்ஸ். மீன் தொட்டிக்கு முக்கியமாக தேவை இது தான். இதை வச்சால் தான் ஒரு தொட்டியாக அழகாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக செடியெல்லாம் வச்சிங்கன்னா டேங்க் ஒரு நேச்சுரல் லுக் வரும். டாகுக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் எங்ககிட்ட கிடைக்கும். ராயல் கனைன், ஸ்மார்ட் ஆர்ட், அப்புறம் ட்ரூல்ஸ், இதெல்லாமே எங்ககிட்ட கிடைக்கும். இப்போ பெடிகிரியில் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேஞ்ச் ஒன்று இருக்குது, ப்ரோன்னு ஒன்று ரேஞ்ச் இருக்குது. ப்ரொஃபஷனல் ரேஞ்ச், அதாவது நார்மல் பெடிகிரியை விட ப்ரொஃபஷனல் ரேஞ்சில் ப்ரோட்டீன் எல்லாமே அதிகம், ஜாயின்ட் ப்ராப்ளம்லாம் வராது. இதெல்லாம் எங்கள் கிட்டே எப்பயுமே கிடைக்கும். இந்த ப்ரோ
ரெண்டாவது குட்டி போட்ட நாய்க்கும் சினையாக இருக்கிற நாய்க்கும் கொடுக்குறதுக்குனே தனியாக பெடிகிரியில் இருக்குது, அதுவும் நம்மக்கிட்டே இருக்குது. மற்றபடி பூனைக்கு தேவையானது, பூனைக்கு தேவையான ஃபுட்டு விஸ்காஸ், ட்ரூல்ஸ், மியோ, பில்லி, இந்த நாலு பிராண்ட் எங்ககிட்ட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 400 கிராம்லேருந்து 7 கிலோ பேக் வரைக்கும் இருக்குது. எல்லாமே நம்மக்கிட்ட எப்பயுமே கிடைக்கும். மற்றபடி நாய் கட்டுறதுக்கு தேவையான செயின்னு நிறைய மாடல் இருக்குது, எல்லாமே நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கும். அக்வாரியம் எல்இடி லைட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அடி டேங்க்லேருந்து ஒரு 5 ஃபீட் டேங்க்கு போடுற வரைக்கும் லைட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அரவானா லைட்டுன்னு நம்மகிட்ட எல்லோ லைட்டு, ரெட் லைட்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்கள் அரவானா அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே நம்மக்கிட்ட இன்னும் டாப் லைட்லாம் இருக்குது. லைட் இது வந்து பிளான்டர் டேங்க்குக்கு நீங்கள் போட்டிங்கன்னா பிளான்ட்ஸ்லாம் நல்லா வளரும். லைட்டிங்கும் நல்லா பார்த்தீங்கன்னா பயங்கரம் வெளிச்சமாக இருக்கும். பிளான்டர் டேங்க்குக்கு ஏற்ற லைட், இதில் எல்லா சைஸும் நம்மக்கிட்ட இருக்குது. பிளான்டினம் சாயில், இது பார்த்தீங்கன்னா பிளான்டர் டேங்க்குக்கு இது அவசியமான சாயில். இந்த சாயில் மட்டும் நீங்கள் டேங்கில் போட்டுட்டு நீங்கள் அக்வாரியம் பிளான்ட்ஸ்லாம் பிளான்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா வளரும். அருமையான க்ரோத், இது ஜப்பான்லேருந்து வருது, நல்ல ரிசல்ட்டு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த சாயில் போட்டிங்கன்னா நல்லா ப்ரீட் ஆகும், அந்தளவுக்கு நல்ல சாயில் இது. பிளான்டர் டேங்க்குக்கு அவசியமான சாயில் இது, நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கும். இது 9 லிட்டர் பேக்கு, 9 லிட்டர் டாக் பிஸ்கட்ஸு, ப்யூர் பெட்டுன்னு ஒரு பிராண்டு. இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோ எல்லாமே நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கும். இதில் 3 ஃப்ளேவர் இருக்குது, மில்க், சிக்கன், மீட், 3 ஃப்ளேவர் இருக்குது, மூணுமே நம்மகிட்ட ரெகுலராக கிடைக்கும். ஹிமாலயா பிராண்ட்லேயும் பிஸ்கட் போடுறாங்க, ஹிமாலயா பிராண்டு நல்லா சொல்ல வேண்டாம், நல்ல குவாலிட்டியான பிராண்டு. இது பார்த்திங்கன்னா 1 கிலோ ஜாரு, உங்களுக்கு 320 ரூபா 1 கிலோ. இது நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கும். டாக்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். டாக் கிரேவி, அதாவது பெடிகிரி சாப்பிடாத நாய்கி, நாய் வந்து பெடிகிரி சாப்பிட யோசிக்குது அப்படின்னா இந்த கிரேவியை வந்து பெடிகிரியில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சாப்பிட்ரும். இது பெடிகிரிலேயே போடுறாங்க, ஸ்மார்ட் ஆட்லேயும் இந்த மாதிரி கிரேவி போடுறாங்க, ட்ரூல்ஸ் பிராண்ட்லேயும் போடுறாங்க. ஆனால் நம்ம மக்கள் எல்லாமே என்னென்னா ரைஸில் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்றாங்க, ஒரு பாக்கெட்டை பிரித்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்றாங்க. டாக் நல்லா சாப்பிடுது. ஒரு சிலர்லாம் நாய் சாப்பிட மாட்டேங்குதுன்னு வருவாங்க, இதை கொடுத்து அனுப்புவோம், ரைஸில் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ரும். கேட் கிரேவி, கேட்டுக்கும் அந்த மாதிரி கிரேவி இருக்குது. இது ஃபிஷ்ஷில் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதை வந்து பாக்கெட்டை கட் பண்ணி பிரிக்கி ஒரு பிளேட்டில் வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக நக்கி சாப்பிட்றோம். கேட்டுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபுட்டு அது. இது நம்மக்கிட்ட ரெகுலராக கிடைக்கும். மியோ, விஸ்காஸ், ரெண்டு பிராண்ட் நம்மக்கிட்ட கிடைக்கும்.